ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் அடுத்த ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கிற 5 முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு அவங்க வந்து சொந்த நாட்டுக்கு திரும்பி போக போகிறாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆனால் ஐபிஎல் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்பத்தில் தோல்வி சந்தித்தாலும் கூட அதன் பிறகு தொடர்ந்து வெற்றிகளை பெற்று ஒரு வலுவான அணியாக வந்து உருவாகியிருக்காங்க. அந்த அணியில் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டு வீரர்களாக குயின்டன் டீகாக், பென் கட்டிங், பெஹன் ராவ், மலிங்கா, மெக்லனாகன் அப்படின்னு ரொம்பவே முக்கியமான வெளிநாட்டு வீரர்களாக வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது இந்த மே மாதம் இறுதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை வந்து தொடங்க இருக்கு. அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது ஐபிஎல் போட்டியில் பாதி லீக் ஆட்டங்கள் முடிந்த பிறகு இவங்க எல்லாமே தங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பி அங்கே போய் உலகக்கோப்பை தொடருக்காக சிறப்பான பயிற்சியை வந்து மேற்கொள்ள போகிறாங்களாம். இதனால் இவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா, அது வந்து மீதம் இருக்கிற லீக் போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதனால் இவங்க வெளியில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் சில போட்டிகள்லேயே மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர் வெற்றிகளில் பெற்றால் மட்டும்தான் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போகிற வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியும். அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து தோல்வி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து வெற்றிகளை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த முக்கியமான 5 வீரர்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மாற்று வீரர்களாக யாரை தேர்வு செய்வாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்திலேயே மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து தற்போது மாட்டியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் அணி எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.